உதவி ஆசிரியரே வீரத்தை காமிச்சா பொம்பளைங்க அடி பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா. அந்த காலத்துல வீரனுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புளிய சாகடிச்சு அதோட பல்ல கொண்டு வந்து காதலி கழுத்துல கட்டுவாங்களாம். புளி பல்லுக்கு நான் எங்க சார் போவேன்? ஆமா, பூனைக்குட்டி பல்லுக்கே உனக்கு வக்கு இல்ல. சார், நான் அந்த குஸ்தி எல்லாம் நல்லா போடுவேன். அப்ப நீ காதலிக்கிற பொண்ணை சண்டைக்கு கூப்பிடு. அந்த பொண்ணா? நீ போடுற சண்டைய பார்க்க கூப்பிடு. யாரா முதறது? அதான் தவால் விடுத்துறானே பயில்வான் பூதலிங்கம், அவன் கூட சண்டை போடு. ஐயோ பூதலிங்கமா? அந்த ஆளு பெரிய ஆச்சா சார்? சண்டை போடுறதுக்கு சக்தியை விட புத்தி தான் வேணும். அந்த ஆளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க, அதுல தட்டு அந்த ஆள் அவிட்டு. அந்த ஆள் வீக்னஸ் என்ன சார்? அதை நானே சொல்லணுமா? இன்னும் கொப்பனா சொல்லுவாரு. அந்த ஆளுக்கு வருத்த கோழின்னா உயிர். நீ என்ன பண்ற, ஒரு வருத்த கோழி தொடைய வாங்கி கொஞ்சம் ஜோப்புல வச்சுக்கிற. சண்டை போடும் போது அந்த ஆளு மூஞ்சிக்கு நேரம் எடுத்து அந்த கோழி தொடைய காட்டு. அவ பார்த்து அப்படியே மயங்கி நிப்பான், ஒரே தட்டு மண்டையில. அந்த ஆளு பிளாட். இதெல்லாம் நடக்குமா சார்? கண்டிப்பா. நானே ஒரு தடவை இப்படித்தான் அந்த ஆளை ஏமாத்தி ஜெயிச்சிருக்கேன். உடனே ஒரு பொண்ணு ஒடியாந்து என்ன கட்டி பிடிச்சி. போதும் போதும் போதும், இதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வாய மூடுங்க. ஏ பூதலிங்கம், வாடா சண்டைக்கு. ஐயோ கண்ணு பூச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, சாரி சாரி. ஐயோ ஐயோ கண்ணு. வரத்த கோழி வெற்றி, மகத்தான வெற்றி. ரமாதேவி எப்படி எப்படி எப்படி? வெற்றியா? அதுலயும் மகத்தான வெற்றியா? நல்லா வாங்கு வாங்கு. வருத்த கோழிய காமிச்சு என்ன ஏமாத்தலான்னு பாத்தியா? அந்த வியாதி ரத்தோட போச்சுரா. புது வியாதி என்ன வந்திருக்கு? வசந்தா, வசந்தா, இன்னைக்கு ஈவினிங் சக்தி ஃபைன் ஆர்ட்ஸ்ல ஒரு பெஸ்ட் மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கா. வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விசை நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாக போகிறது. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. பிறந்த நாள், ரமாதேவி பிறந்த நாள். உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய பல்லாண்டு வாழ்த்து. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மனசுக்கு பிடிச்ச உங்க பிறந்த நாளை தெரிஞ்சதை விட வேற என்னங்க எனக்கு வேலை இருக்கு. இந்தாக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ மட்டும் சொன்னா போதாது, இதை சாப்பிடுங்க. குடிங்க தண்ணி தண்ணி. ஆமாங்க, நீங்க இப்படி விக்கிக்கும் போது எனக்கு எங்கேயோ சிக்கிக்குதுங்க. நீங்க இப்படியே விக்கி விக்கி செத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் வாழ்க்கை பூரா கண்ணியாவே இருக்க வேண்டி வருமே. குடிங்க. ஐயோ தொட்டுட்டானே, மனச தொட்டுட்டானே. என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய பிறந்தநாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? மனசுக்கு பிடிச்சவங்களோட பிறந்த நாள தெரிஞ்சுக்கிறத தவிர வேற எனக்கு என்னங்க வேலை இருக்கு? ஐயோ, நான் சொன்ன டயலாக் அப்படியே சொல்றானே, ஏன்டா ஒட்டுக்கட்டியா? ஆமா, இவர் பெரிய சங்கரநாத சுவாமிகள் டயலாக் எழுதிருக்கா. கவனரா மேடம், உங்களுக்காக என்னுடைய ஸ்பெஷல் பிறந்த நாள் பரிசு. பச்சை கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு பச்சை புடவை தான் பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத தவிர எனக்கு என்னங்க வேற வேலை? எஸ்கூஸ் மீ, நான் ஏழை, என்னால புடவை வாங்க வசதி இல்லை. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக கால்நடையாவே திருவேற்காடுக்கு போய். நீ ஒரு கால்நடைங்கிறது எனக்கு தெரியும். சும்மா இருறா, கால்நடையா போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன்.
இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. நட்சத்திரம் கோத்திரம் சொன்னீங்களா? ஓ, சிவகோத்திரம் கார்த்திக நட்சத்திரம். அது இப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என் மனசுக்கு பிடிச்சவங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறத விட வேற என்னங்க வேலை? தேங்க்யூ. மனசுக்கு பிடிச்சவள்ள போடி நான் சொல்றேன். போடின்னு சொல்றேன், ஜாடின்னு சொல்ல, உனக்கு கரடின்னு சொல்ல. நீ யாரா கேக்குற? நீ இப்ப நிக்கிற பாரு, என்ன உனக்கடா காதல் எல்லாம் வேண்டிய? எப்படி வெள்ள வர? நீ வேணா நீ வேணா கரும 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 தாலியே. என்ன இது? நான் அச்சுப்பிழை இல்லாம எழுதின ஒரே லெட்டர், லவ் லெட்டர். ஏன் என்கிட்ட நீட்ட? உன்கிட்ட நீட்டாம வேற யாருகிட்ட நீட்ட போறேன்? நான் ரொம்ப நீட் போலாம். காதலன் காதலி கிட்ட லவ் லெட்டர் நீட்டுறான், இதுல என்ன தப்பு? இத நீ வாங்க மறுத்தீன்னா நான் மருத்துவமனையில சேர்ந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். போய் சேர. இது சாதாரண பைத்தியம் இல்ல, காதல் பைத்தியம். உன்னையே பிராண்டுவேன். என்ன இது? என்னையே பிராண்டு வேண்டாம், சொரிநாய் இருப்பானோ? நீயே என் மயில், நீ பாடினாலோ குயில், உன் இதயமே ஜெயில், உனக்கு பிடிச்ச படம் கிழக்கே போகும் ரயில், ஐயா பத்தாம் கிளாஸ் ஃபெயில், வெளியில் அடிக்கிற ரயில், உன் மூளைக்கு போடுற தையல் ராமாதேவி. நீங்க மட்டும் இதை ஏத்துக்கலன்னா ஆத்துலயோ குளத்திலயோ கிணத்துலயோ விழுந்து சேர்த்து போயிருவேன். விழறதுக்கு முன்னாடி நல்ல ஆழமான இடமா பார்த்து விழுப்போ. அதனாலதாங்க இங்க வந்திருக்கேன். எனக்கு ஆழமான மனசுன்னு சொன்னேன். வளராம போய் வேலையை கவனிப்பா. தேங்காய் உடச்ச வெளியில வரச்சிட்டு இங்க காதல் சரசமா நடத்துற? ஓடா தேங்காய் பொறுக்கி, என் விஷயத்துல தலையிட்ட, உன்னை கடிச்சு குதறிடுவேன். கார்ப்பரேஷன்ல சொல்லி மாட்டி விட்டுருவேன். கடிச்சு குதறவியா? எதுவும் வாழை மேடம் இவனை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இவனை கட்டிட்டு நாளைக்கு நீ ரோட்ல போறேன்னு வச்சுக்க, நாலு ரவுடிங்க வந்தா உன்னால என்ன பண்ண முடியும்? என்னால முடியாட்டாலும் நாலு பேரை வச்சாது உதவ பண்ணா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏய், வேலைக்கு ஒரு பொண்ணை வச்சா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த பாடம் படுத்துவீங்க. உங்க ரெண்டு பேரும் வேலையில இருந்து தூக்கிடுறேன் சார். நான் வேலை விட்டு போக தயார் சார். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், சேர்ந்து போடுறோம் சார். என்ன கட்டி கொடுத்துங்க சார். முடியவே முடியாது சார். எங்க ரெண்டு பேரும் தான் சார் ஜோடி பொறுத்து பாருங்க சார். சார், எங்க ரெண்டு பேரும் தான் சார் மனசு பொறுத்தோம் பாருங்க. ரமா, என்ன கட்டிக்கிட்டீங்கன்னா உனக்கு வாழ்க்கை பூரா சட்னி ப்ராப்ளமே இருக்காது. இன்னும் ஒரு தேங்காய் கொண்டுருவேன். இவங்களே கேட்டுலாம். ஏமா, இவங்க ரெண்டு பேர்ல யார உனக்கு பிடிச்சிருக்கு, யார கல்யாணம் பண்ணி போற சார்? இவங்க ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கல. அப்பா சொல்ல விட்டுறமா, இப்படி சொல்லிட்ட பின்னா சார். இவரை கட்டிட்டா அவரால தொந்தரவு வரும், அவரை கட்டிட்டா இவரால தொந்தரவு வரும். இப்படி காலம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா சாவறத விட விஷத்தை குடிச்சு ஒரே அடியா செத்துற. வெரி குட், நல்ல முடிவுக்கு வந்த. இப்பதான் ஞாபகம் வருது, வீட்டுல எலித்தொல்ல தாங்க முடியாம இந்த விஷத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சேன். இந்த பெருச்சாலிங்க தொல்ல இருந்து உன்னை காப்பாத்திக்கணும்னா கண்ணை மூடிட்டு கம்முன்னு அடிச்சிரு. கரெக்டே, நீ எனக்கு கிடைக்கலன்னா வேற எவருக்கும் கிடைக்க கூடாது. முக்கியமா அந்த சட்டி தலைனு கிடைக்கவே கூடாது. நீ செத்து தொலை. அரடி ஒண்ணு அதுவ அத்திரிய. அம்மா, இங்க எங்க விஷத்தை குடிக்கலாம்? நீங்க நல்லா இருக்கு, உங்களை காதலிச்ச குட்டதுக்காக இந்த விஷத்தை நானே குடிக்கிறேன். அது நான் சீக்கிரம் முடியும். 1 2 3 போட்டா போட்டா. என்னடா எல்லாத்துக்கும் நாலு பேரை கூப்பிடுவிய, இதுக்கும் நாலு பேரை கூப்பிடுறா? உன்னால அதான்டா முடியும். எப்பா இந்த தாரத்தை பட்டை எல்லாம் வாங்க. ரமாதேவி, என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்க என்ன காதலிங்கன்னு கட்டாயப்படுற காதல் பிடிக்கலனாலும் பரவாயில்லன்னு தியாகம் பண்றதா உண்மையான காதல். நீங்க அந்த தேங்காய் பொறுக்கிய கட்டிக்கிட்டு நல்லா இருங்க. ஐயோ, அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே, நீங்க இவ்வளவு நல்லவர் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீ மட்டும் இல்லம்மா, உலகத்துல ரொம்ப பொண்ணுங்க இப்படித்தான். காதல்னு வரும்போது தன்னை சுத்தி சுத்தி வரவன உதாசீனம் பண்ணிட வேண்டியது, கல்யாணம் வரும்போது 5 போன் 10 போனுக்கு தன்னை எவனா கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலமெல்லாம் காத்திருந்து கிளவி ஆயிட வேண்டியது. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்?
அதெல்லாம் இருக்கட்டும் சார், முதல்ல இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கவலையே படாத, அவனுக்கு ஒண்ணு ஆகாது. ஏன்னா அந்த பாட்டில இருந்த விஷம் இல்ல, கொக்கோ கோலா. அதான் இருக்குதா? கொக்கோ கோலாவா? இப்படி தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சிருப்பேன் சார். குடிச்சிருப்ப குடிச்சிருப்ப. உங்க ரெண்டு பேர்ல இந்த பொண்ணை யாரு உண்மையிலேயே காதலிக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ணதா இந்த விஷ பரீட்சையை வச்சேன். சார் நீங்க சாலமன், நான் சாமானியன். இந்த பரீட்சையில சின்னமலை ஜெயிச்சாச்சு, நீ தோத்து போயிட்ட. ஏம்மா, உனக்காக தன் உயிரையே இழக்க துணிஞ்சானே இந்த தியாகி, அவனை கல்யாணம் பண்ணிக்கமா. அப்ப எங்கதி உங்கதியா? நீ காதல தோத்து போயிட்ட, தேவதாஸ் படம் பார்த்துருப்பில. புரிஞ்சு போச்சு. ஒரு பைஜாமா, ஒரு ஜிப்பா, இந்த கையில பாட்டில், இந்த கையில சிகரெட், தொண்டையில இருமல், அவ்வளவுதானே? அதுக்கு முன்னாடி ஐயரை கூட்டிட்டு வா, இவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா, ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா. தாயே வீட்ல யாரு இல்லையா? வீட்ல யாரும் இல்ல. அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு? பேயா? நான் தாயா. உனக்கு பேயே பரவாயில்ல, நீ யாரு? நான் தான் வீட்டுக்காரன். நீ யார்? சாமியாரா? பின்ன உன் மாமியாரா? நீ ஒரு பொண்ண காதலிச்சு கட்டிக்கிட்டியா? அந்த பொண்ண வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா? அந்த அப்பாவியோட ஆண் பாவம் தான் இப்ப இங்க சுத்திட்டு இருக்குது. சாமி, இதனால ஏதாவது கடுதல் வருமா? இனிமே ஒண்ணு வராது, அதான் ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் திரும்பி வருவேன். அதுக்குள்ள வீட்டுல ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு, நான் வந்து சாந்தியை விளக்குறேன். அப்புறம் நீ சாந்தி முகூர்த்தம் நடத்து. ஓம் இஸ்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா, ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா. குட்டி கலையா? சுவாமி. குழந்தாய், அந்த ஆண் பாவம் இந்த பக்கமே வராம விரட்டி எடுத்துருங்க சுவாமி. விரட்டிடுறேன் சாமி. என்னப்பா பிரச்சனைக்கு நேரமாச்சு சாமி? எனக்கும் தான், எனக்கும் தான் பூஜைக்கு நேரமாச்சு சாமி. இந்த பர்ஸ்ட் நைட் மட்டும் நல்லபடி நடச்சுனா பத்தே மாசத்துல, பத்தே மாசத்துல எனக்கு ஒரு மகன் பீரப்பா, அவன் என்னை போலவே இருப்பான். அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அது லேசா இந்த இத்தலகடி லால சுந்தரி கோண கோபுர கொய்யா. நேரமாச்சு நேரமாச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒன்னு கொடுக்க போறேன். என் கண் முன்னாடியே நீங்க அதை சாப்பிடுறீங்க. இப்ப பாத்தீங்களா, இங்க இருக்குது உங்களுக்காக நான் ஸ்பெஷல்லா இமயமல்ல இருந்து தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒரு மாதிரி மூலிகை என்ன தேங்காய் சத்தம் கேக்கும் ஓடுறான் பொறுக்கி பரம்பரை. அது சந்தேகமே இல்ல, நம்ம இருக்காங்க. ஏங்க அவரு பால்ல போட்டது மூலிகை இருக்குமா? இல்லவே இல்ல, பால் செம்பல ஊத்து. என்ன சாமி தேங்காய் உடக்கிற சத்தம் கேட்க ஓடிட்டீங்க? அது ஒரு பரம்பரை பரம்பரை. உன்னையில என் பக்தன் ஒருத்தன் வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சா அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுத்தேன், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஒரு வித மயக்கம் வந்திருக்கணுமே. மயக்கம் வந்திருக்கு சாமி. சாமி 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 கொய்யாவா சட்டித்தலையா விட்டீங்களே?